அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் அடியேன் ஜேபியின் வணக்கங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். சித்தர்கள் கண்டறிந்த 64 கலைகளில் ஒரு சில கலைகள் நம்மளுடைய ஜேபி ரகசியம் சேனலில் எந்த ஒரு ஒளிவு முறையில்லாமல் பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதனால் வரக்கூடிய காலங்களில் இது போன்ற அபூர்வமான விஷயங்களை தெரிந்து கொள்ள உங்களுடைய ஜேபி ரகசியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மூலிகை தூதுவளை. இதனை தூது வேளை எனவும் அழைப்பார்கள். சிறகாக உடைந்த முட்கள் நிறைந்து இலைகள் காணப்படும். ஊதா நிற பூக்களையும் வெள்ளை நிற பூக்களையும் உருண்டையான பச்சை நிற காய்களையும் சிவப்பு வண்ணத்தில் பழங்களையும் வளைந்த முட்கள் நிறைந்த தண்டினையும் உடைய ஒரு ஏறு கொடி வகையைச் சார்ந்ததாகும். இதனை தூதுவளை, தூதுளம், தூதுலை என்றும் அழைப்பார்கள். தமிழகமெங்கும் தன்னிச்சையாக வளர்கின்றது. வீட்டு தோட்டங்களில் வளர்ப்பதும் உண்டு. இதனுடைய வேர் முதல் பழம் வரை எல்லா பாகங்களும் மருத்துவ பயன் உடையவை. இதன் பயனை கீழ்கண்ட முறையில் வள்ளலார் பெருமான் வாக்கினால் அறியலாம். அறிவை விளக்குவதற்கும் கவனசக்தி உண்டு பண்ணுவதற்கும் கரணம் ஒய்வதற்கும் கபத்தை அரிப்பதற்கும் யோகத்தை அளிப்பதற்கும் தூதுவளை பயன்படுகிறது. மேலும் தேக கெடுதியாகிய அசுத்தம் நீக்கி தேகம் வலியுள்ளதாக நெடுநாளைக்கு இருக்கும். முத்தி அடைவதற்கு சாகாமையும் இருக்கும். மகான்களிடத்தில் ஆனந்த காலம் காத்திருந்தாலும் மேற்குறித்த மூலிகையின் பிரயோஜனத்தையும் உண்மையும் அனுபவத்தையும் அவர்கள் வெளியிட்டார்கள். இந்த தூதுவளை மூலிகையில் அரிய வகை மூலிகையான வெள்ளை எங்கும் காண கிடைக்காத அற்புதமான வெள்ளை நிறத்தில் பூக்கள் பூக்கக்கூடிய, அதாவது 64 வகை மூலிகையில் காயகற்ப மூலிகையில் இந்த வெள்ளை தூதுவளையும் அடங்கும். அப்படிப்பட்ட தூதுவளை மூலிகையின் காயின், அதாவது தூதுலக்காயின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். ஐயமுடன் பித்தம் மகளும் ரோசகமும் போம், தையலே வாதம் தனியும் கான், வையமிசை ஓதும் குடல்வாதம் ஓடு மலமொழியும் தூதுலங்காய் உண்ணச் சொல். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். தூதுலஞ்செடியில் கிடைக்கக்கூடிய காயினால் கபரோகங்கள், பித்த தோஷம், நாவில் சுரியின் ருசியின்மை, வாயு பித்தவாதம், மலபந்தம் இவைகளை போக்கும். சளி இருமலை நீங்கச் செய்யும். பசியை தூண்டச் செய்யும். மலத்தை இலகச் செய்யும். இந்த தூதுலங்காயை நெய்விட்டு வதக்கி குழம்புகளில் சேர்த்து முறைப்படி பாகுபடி சமைத்து சாப்பிடுவதும் உண்டு. இதனால் வாதம், பித்தம், சிலத்துவம் போன்றவற்றை சமன்படுத்தும். அடுத்ததாக தூதுளம் பழத்தின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். கபக்கட்டு கோளை கதித்தெறி தோஷம், குபுக்கென்று எலும்பு நீர் கோவை, கபுக்கென்று அழுந்து விஷமும் போம், அடர் தூதுல பழுத்து விழும் பழத்தால் பார். சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். தூதுளம் பழத்தினால் மார்பு சளி, வாந்தி, முத்தோசங்கள், சலதோஷம், சர்பத்தின் விஷம் இவற்றை போக்கும். சளி இருமலை நீங்கச் செய்யும். சாதாரணமாக இந்த பழத்தை தின்ன சரீரத்திற்கு அதிக நன்மையை தரும். மேலும் உபரியை அடக்கச் செய்யும். கபத்தையும் கரைக்கும். அடுத்ததாக தூதுளம் பூவின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். புட்டி உண்டாம் தாதுவாம் பொங்கலக்கோட்டோளும், முட்டன் நரைத்து முதிர்ந்தவனை கட்டழகு மாதுளத்தின் நீங்காது வைத்திடவும் எண்ணமுற்றால் தூதுளத்தின் பூவுண்ணச் சொல். இப்பாடலுக்கு உண்டான
விளக்கத்தினை பார்ப்போம். தூதுளம் செடியின் பூவினால் தேக வளர்ச்சி, சுக்கிலத்தில் தாது வளர்ச்சி, வனப்பு, சரீர பலம், பெண்கள் வசியம் போன்றவை உண்டாக்கும். காமத்தை விரிவடைய செய்யும், உடலை உரமாக்கும். இந்த பூவை நெய்விட்டு வதக்கி சாப்பிட தாது வளர்ச்சியை உண்டாக்கும், தேகத்தை அழகு உண்டாக்க செய்யும். அடுத்ததாக தூதுவளை இலையின் மகத்துவத்தை பற்றி சித்தர் பாடிய பாடலை பார்ப்போம். காது மந்தம் காதெழுச்சி காச தினவு மதும், மோதுமந்த முத்தோசம் உட்சூளை, தாது நட்ட மீதிலை பத்திரியை மேவச் செய்வாராய் ஆய்ந்தோர் தூதிலை பத்திரியை துய்த்து. சித்தர் பாடிய இப்பாடலுக்கு உண்டான விளக்கத்தினை பார்ப்போம். தூதுவளை இலையினால் வாதம், சிலத்துவம், சூளை, இருமல், நமைச்சல், மதரோகம், அக்னி மாந்தம், திரிதோஷம், உடல் உள் குத்தல், விந்து நஷ்டம் போன்றவை விளக்கும். மேலும் காமத்தை விரிவடைய செய்யும், சளி இருமலை போக்கச் செய்யும், உணர்வுகளை தூண்டச் செய்யும். இதன் சமூலத்தை ஒரு பிடி கொண்டு வந்து இடித்து மண் சட்டி அல்லது செம்பு பாத்திரத்தில் போட்டு அரைப்படி நீர் விட்டு நன்றாக வீசும்படியாக அதனை சுண்டக்காய்ச்சி வடிகட்டி வேளைக்கு 1 முதல் 1.5 அவுன்ஸ் வீதம் சிறிது தேன் சேர்த்து தினம் 2 முதல் 3 வேளை சாப்பிட சீதளத்தினால் உண்டாகும் இருமலை குணப்படுத்தும். இந்த இலையை சிறிது நெய்விட்டு வதக்கி உப்பு, புளி, காரம் சேர்த்து துவையலாக அரைத்து உணவுடன் சேர்த்து சாப்பிட பசியை அதிகரிக்க செய்யும். மேலும் வாயுவை கண்டிக்கும். இந்த வேரை வெற்றிலை பாக்குடன் தின்று வர முத்தோஷத்தையும் நீக்கும். அடுத்ததாக இலையை நெய்யில் வதக்கி துவையலாகவோ குழம்பாகவோ கடைந்து சாப்பிட்டு வர கபக்கட்டு நீங்கி உடல் பலமும் அறிவு தெளிவும் உண்டாக்கும். தூதுவளை இலைச்சாற்றை சம அளவு நெய்யில் காய்ச்சி காலை மாலை 1 தேக்கரண்டி சாப்பிட்டு வர எண்புரிக்கி காசம், மார்புச்சளி போன்றவை நீங்கும். இதனுடைய காயை உலர்த்தி தயிர், உப்பு ஆகியவற்றில் பதப்படுத்தி எண்ணெயில் வறுத்து சாப்பிட்டு வர பைத்தியம், இதய பலவீனம், மலச்சிக்கல் போன்றவை தீர்க்கும். இதனுடைய சமூலத்தை அதாவது வேர், இலை, பூ, காய் அனைத்தும் 50 கிராம் அளவு எடுத்து 1.5 லிட்டர் நீரில் போட்டு 1/4 காய்ச்சி காலை மாலை பருகி வர இறைப்பு, சுவாச காச நோய் மற்றும் சளி இருமல் போன்றவை தீரும். ஆஸ்துமா மூச்சு திணறல் உள்ளவர்கள் பழத்தோளினை புகைப்பிடித்து வர சளி இலகி குணப்படும். நாள்தோறும் தினம் 10 பூவை காய்ச்சிய பாலில் சர்க்கரை சேர்த்து 1 மண்டலம் சாப்பிட்டு வர உடல் பலமும் முக வசீகரணத்துடன் காணப்படும். தூதுவளை, கண்டங்கத்திரி, பட்பாடகம், விஷ்ணுகாந்தி இவைகளை வகைக்கு 1 பிடி எடுத்துக்கொண்டு 1 லிட்டர் நீரில் போட்டு 1/8 காய்ச்சி 1 மணிக்கு 1 முறை 5 மில்லி முதல் 10 மில்லி வரை கொடுத்து வர கபவாத சுரம் அதாவது நிமோனியா, சன்னிவாத சுரம் அதாவது டைபாய்டு போன்றவை சரி செய்யும். அடுத்து வரும் பதிவினில் எளிதில் கிடைக்கக்கூடிய தூதுவளை என்ற மூலிகையின் மகத்துவத்தை பற்றி நாம் பார்ப்போம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். ஓம் அகத்தீசாய நமே.